வணக்கம். கட்டாரில் இருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு பழமை போன்று வீடியோவுக்கு லைக் கொண்டு கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய கட்டார் பற்றிய தகவலை இன்று பார்ப்போம். முதலில் நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் இந்திய ரூபாவில் 19.93, இலங்கை ரூபாவில் 62.60. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தை பொறுத்து இதில் கூறப்பட்டுள்ள பெறுமதிகளில் மாற்றங்கள் வரலாம். இன்றைய கத்தாரின் தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை நிலவரங்கள். 22 கிராட் தங்கத்தின் பெறுமதிகள் 212 ரியால், 24 கிராட் தங்கத்தின் பெறுமதிகள் 224 ரியால், வெள்ளியின் பெறுமதிகள் 3 ரியால். கத்தார் அருங்காட்சியகங்கள் செப்டம்பர் மாதத்துக்கான பல செயல்பாடுகளை அறிவிக்க இருக்கின்றார்கள். கட்டாரில் கடந்த 24 மணி நேரத்தில் வைரஸ் தொடர்பான சுகாதார விதிமுறைகள் மீறியதன் அடிப்படையில் 500 நபர்களுக்கு சட்ட நடவடிக்கை மற்றும் அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. முகக்கவசம் அணியாமை, சமூக இடைவெளிகள் பின்பற்றாமை மற்றும் இதர செயலியை பதிவிறக்கம் செய்யாமை போன்ற பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் 500 நபர்களுக்கு சட்ட நடவடிக்கை அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. தவறவிடப்பட்ட அறிவித்தல் தொலைந்த கட்டார் ஐடி. இலங்கை கொழும்பைச் சேர்ந்த நசீம் அல்தாம் முகமத் என்பவரது கத்தார் ஐடி செனியா 33 டுபாய் சென்றார் பகுதியில் தொலைத்து விட்டார். யாரேனும் கண்டெடுத்தவர்கள் 77 52 52 54 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். தகவல் ZDF கத்தார். ஆப்கானிஸ்தான் தலிபான் கைப்பற்றிய பின்னர் பிமாலிய நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்குவது பற்றி விவாதிக்க ஒரு தொழில்நுட்ப குழுவை சுமந்து கத்தார் விமான நிலையம் காபூலில் தரையிறங்கியிருக்கின்றது. வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை ஆலோசகர் அகமது ரீலா அவர்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நலவாழ்வுத்துறை அமைச்சர் செங்கி மஸ்தான் அவர்களை நேரில் சந்தித்து பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்திருக்கின்றார். ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை சார்பாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலம் குறித்து கோரிக்கைகள் அடங்கிய மனு அமைச்சரிடம் வழங்கப்பட்டது. அனைத்து கோரிக்கையும் வாசித்துவிட்டு விரைவில் நல்ல பதில் தருவதாக கூறியிருக்கின்றார். கடந்த 24 மணி நேரத்தில் 122 நபர்களுக்கு வைரஸ் தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 21435 நபர்களுக்கு வைரஸ் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஃபோர்முலா போட்டி கத்தார் நாட்டின் புதிய திகதியில் நடைபெற இருக்கின்றது. ஃபோர்முலா கார் பந்தயத்தின் புதிய திகதியை வைரஸ் தொடர்பான சுகார் விதிமுறைகள் பின்பற்றி நடத்தப்படுவதற்கான புதிய திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடிப்படையில் 3 போட்டிகளுக்கான புதிய திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் இறுதியில் நடத்தப்படும் என்றும் ஒரு போட்டி கத்தார் உறுதிக்காக காத்திருக்கின்ற என்றதாகவும் கூறியிருக்கின்றார்கள். கட்டாரில் மக்கள் தொகை மிக குறைவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. கட்டாரில் மக்கள் தொகை மிக குறைவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. திட்டமிடல் மற்றும் புள்ளியியல் ஆணையத்தின் சமீபத்திய அறிக்கை மக்கள் தொகையில் கணிசமான சரிவை காட்டுகின்றது. இது 2016க்கு பிறகு மிக குறைந்த விகிதம் ஆகும். முக்கிய திட்டங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தாயகம் திரும்பியிருக்கின்றார்கள். வைரஸ் காரணமாக பலர் கத்தார் திரும்ப முடியவில்லை என்றும் கூறப்படுகின்றது. கட்டாரில் காற்றின் தர கண்காணிப்பு நிலையங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க திட்டம். கத்தார் நாட்டில் காற்றின் தர கண்காணிப்பு நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க சுற்றுச்சூழல் மற்றும் நகராட்சி அமைச்சகம் தயாராகி வருகின்றது. காற்றின் தர கண்காணிப்பு நிலையங்களின் எண்ணிக்கை 50% அதிகரிக்க முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் உலகத்தர தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சர்வதேச தரத்துக்கு ஏற்ப காற்றின் தர கண்காணிப்பு நிலையங்கள் உருவாக்கி வருவதாக கூறியிருக்கின்றார். கட்டாரில் 12 வயதிற்கும் மேற்பட்ட 87.5% பேர் தடுப்பூசி முடித்துள்ளார்கள். கட்டாரில் 12 வயதிற்கும் மேற்பட்ட 87.5% பேர் தடுப்பூசி பெற்றிருக்கின்றார்கள் என்றும் இது பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. 94.7% பேர் தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றிருப்பதாகவும் பொது சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி நாட்டின் மக்கள் தொகையில் 76.2% பேர் இதுவரை தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்.
கத்தாரின் ஆர்ஆர்சி குழு புதிய வகை வவ்வால்களை கண்டறிந்திருக்கின்றார்கள். கத்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆர்ஆர்சியில் விஞ்ஞானிகள் குழு அரிய வகை வவ்வால்களை கண்டுபிடித்திருப்பதாகவும் கத்தார் பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள உயிரியல் சுற்றுச்சூழல் துறையின் கீழ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. நன்றி.